Hi friends, welcome to Naga's World. Nathan, we are Naga's World channel. We are going to post a video. That's the reason I'm going to Naga's Media. Now, we are going to talk monthly routine. Daily routine, morning routine, evening routine. That's the monthly routine. மாசம் ஒரு நாள் நான் இந்த விஷயங்களை செஞ்சாதான் மாசம் முழுக்க அந்த 30 நாளோ எனக்கு வந்து நிம்மதியா போகும் ஒரு சமயலா இருந்தாலும் சரி முக்கியமா கிச்சன் தான் சோ கிச்சன்ல அந்த மாசம் 30 நாள் நமக்கு நிம்மதியா போணும் அப்படினா நான் இத கண்டிப்பா செஞ்சு வப்பேன் இது பாத்தீங்கனா இங்க வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா அதுக்கு குடம்புளி கருப்பு உளுந்து பொட்டுக்கடலை அப்புறம் வெல்லம் இன்ன சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது So, என்ன monthly routine என்னத்த தான் அப்படி செய்வேன் ஒரு நாள் செஞ்சா 30 நாள் நல்லா இருக்கலாமா அப்படினா என்ன அப்படினா இதல வந்து ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு நாள் இத கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படி நான் நினைக்கிறது பாத்தீங்கனா புளி இதுக்கு வந்து நான் குடம்புளியை வச்சு நான் புளி பேஸ்ட் தான் செஞ்சு வச்சுக்குவேன் நார்மல் புளி பேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா எப்ப இந்த குடம்புளி வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது weight loss-க்கு ஹெல்ப் பண்ணோம் இன்னொன்னு பாத்தீங்கனா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு இதுல அப்படினு சொல்லவும் இதையே நான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சாம்பார் சட்னி எல்லாத்துக்குமே இந்த புளி தான் இன்னொரு வந்து இது எனக்கு புளி பேஸ்டா பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இது எப்படி நான் பண்றேன்றது உங்ககிட்ட சொல்றேன் ஐ இத தட்டி குடு வேலத எடிச்சு வை பாத்து வலிக்க போகுது கொஞ்சம் ஸ்பீடா இடி சாயத வேலத எடிச்சு வப்பா அது அவர்காக அவர் எடிச்சுக்கிறது கட் பண்ணிட்டு வரேன் இதல பாத்தீங்கனா நான் வந்து பாதி அளவு மட்டும் புளி எடுத்துக்கறேன் ஏனா ஒரு வாட்டி நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லா போட்டு எனக்கு அது ஏகப்பட்ட புளி வந்துச்சு அதாவது ரொம்ப நாளைக்கு வந்துச்சு இது வந்து தண்ணி ஊத்தி நான் ஒரு அலச அலசிக்கிறேன் நிறைய டஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க இங்க இருங்க தண்ணிய சோ இந்த டஸ்ட் நமக்கு போற வரைக்கும் அலசிக்கலாம் ரொம்ப இதுவா இருக்கும் இந்த புளி ஆரஞ்சு சோள மாதிரி தான் இருக்கும் கழுவிட்டு வரேன் சோ இங்க பாத்தீங்கன்னா புளி நல்லா க்ளீனா கழுவிட்டேன் இதுக்கு அப்புறம் இதல வந்து இந்த அளவு மட்டும் தான தண்ணி விடுறேன் இது ஒரு 4 5 விசில் விடுவோம் ஐ 5 5 விசில் விடுவோம் அது வந்து நம்ம எடுத்து ஓபன் பண்ணி விசில் போனதுக்கு அப்புறம் பார்த்து அது நல்லா மசஞ்சதுனா நான் அதோட ஸ்டாப் பண்ணிப்பேன் அப்படி இல்லனா எக்ஸ்ட்ரா 2 விசில் விடுவேன் சோ இத மூடி அடுப்புல ஏத்திறேன் அடுத்து என்னோட மாச ரோட்டின் பாத்தீங்கனா அம்மா இது என்னது இது என்னது இது முருங்கை கீரையில செஞ்ச மிட்டாய் சோ இந்த முருங்கை கீரை மிட்டாய் பாத்தீங்கனா பாப்பாவுக்கு கொடுப்பேன் தம்பிக்கும் கொடுப்பேன் தம்பி இத ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் சாய் குட்டி இத நீங்க வச்சுக்கோங்க அட அக்கா கொடுங்க கொடுங்க அம்மாடி என்னடா இந்த இங்க 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 பாப்பா கொடுத்தாச்சு இதவும் பாத்தீங்கனா மாச ரோட்டின் கணக்கல தான் வரும் ஏனா இத நான் செஞ்சு வச்சு பாத்து அக்காட்ட போறியா வா போறி இதவும் மாசம் ஒரு நாள் செஞ்சு வைக்கறத அந்த மாசம் முழுக்க அப்பப்ப பிள்ளைகளுக்கு ডেইলি கொடுக்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி அடுத்து ஏன்னா இதெல்லாம் நான் ரீசன்ட்டா வீடியோவா நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரசப்பொடி இந்த ரசப்பொடியும் நான் வீடியோவா போஸ்ட் பண்ணிட்டேன் சோ இந்த அளவுக்கு அரைச்ச ரசப்பொடி வந்து எனக்கு எப்படியும் ஒரு மாசத்துக்கு வந்துரும் இதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய मंथலி ரூட்டின் தான் ஆனா இப்போதான் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது வீடியோ போட்ட கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி இப்போ வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்துக்கறேன் இதோ இத நல்லா தட்டிரலாம் இப்போ இந்த வெல்லம் வந்து நான் இதே மாதிரி தான் மாசம் ஒரு வாட்டி அப்படி இல்லனா நிறைய இன்னும் நிறைய கூட செஞ்சு வச்சுக்குவேன் இத தட்டி நம்ம வந்து இதல அளவா தண்ணி ஊத்தி நீங்க கொஞ்சம் திக்கான பாகா நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படினா அந்த பாகு வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் சாக்லேட் அதாவது இது மிட்டாய் செய்யிறதுக்கு எள்ள மிட்டாய் செய்வேன் அடுத்து வந்து இந்த சத்துமா உருண்டை அவல் லட்டு பிள்ளைங்களுக்கு காலையில பால்ல ஊத்தி கொடுக்க நம்ம காபில போட்டு குடிக்கிறதுக்கு டீ போட்டு குடிக்க அவ்ளோ விஷயத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஐயே அது எடுக்க கூடாது இந்த மாதிரி அவ்ளோ விஷயத்துக்கு இந்த வெள்ளை பாக்கு யூஸ் ஆகும் இத தட்டிக்கலாம் அடிக்க கூடாது யார் மேலயும் அவன் தூங்குறவன் மேல போய் அடிக்க போறான் இது நல்லா எடிச்சிட்டேன் இதல நான் வந்து ரொம்ப கம்மியா இங்க பாருங்க இவ்வளவுதான் அந்த வெள்ளம் கூட மூளகல முழுசா இந்த அளவு மட்டும் நான் தண்ணி ஊத்தி அடுப்புல ஏத்திறேன் இது ஒரு அடுப்புல இது ஒரு அடுப்புல இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம செய்ய போற ஐட்டத்துக்கு அடுப்பு தேவை கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சு வீட்ல வைப்பேன் ஆனா மை புருஷர் பாத்தீங்கன்னா கடையில வாங்கிட்டு வருவாரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் இவ்வளவு இஞ்சி இருக்கு மொத்தத்துக்கு எவ்வளவு இருக்கும் இது காக்கிலோ இருக்குமா காக்கிலோக்கு இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய பல் பூண்டு வந்து ரெண்டு முழுசா எடுத்துக்கிறேன் அம்மா
இஞ்சிய தோலை உரிச்சிட்டு பூண்டை உரிச்சிட்டு நான் எப்படி இஞ்சி பூண்டு அரைச்சி வைப்பேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறேன். இஞ்சியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போதான் வந்து நம்மளுக்கு பீஸ் பீஸாக நிற்காம ஃபுல்லாக அரைஞ்சி வரும். நான் வந்து இஞ்சி பூண்டு சம அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் எந்த மாதிரி நீங்கள் அரைச்ச விழுது கணக்கு போடுவீங்களோ அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது இப்போ எப்படி அரைக்கணுன்றதை சொல்கிறேன். இப்போ இஞ்சி, அடுத்து பூண்டு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு குறகுறப்பாக சும்மா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அப்படியே இது கூட வந்து நம்ம கோல்டு வினர் இந்த மாதிரி வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம அதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு குடிக்கா ரெண்டி அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ இது திருப்பி அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறையா அரைக்கலாம். அரைச்சிட்டு ஃப்ரீசரில் ஊற்றி வச்சுட்டு அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு கூட நீங்கள் மொத்தமாக நிறைய வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இந்த அளவு அரைச்சிருக்கேன். இது நிறைய நாள் வச்சுக்கலாம். நம்ம 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் அப்படி கூட வச்சுக்கலாம். அது வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் தான் அரைப்பாங்க. இப்போ நான் 1 மாதத்துக்கு அரைச்சிக்குவேன். அது மாதிரி உங்களுடைய தேவையை பொறுத்து. ஆஃபீஸ் போகிறவங்க டெய்லியாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க முடியாத மொத்தமாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இதை மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வெல்லம் சிரப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம வடிகட்டிட்டு கொஞ்சம் சூட்டோடு நீங்கள் வடிகட்டிட்டிங்கன்னா சல்லுன்னு இப்படி இறங்கிரும். ஆறுனதுக்கப்புறம் அந்த வெள்ளப்பாகு கொஞ்சம் திக்காகும் போது நம்மளுக்கு வடிகட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு இந்த பாத்திரம் இருக்குது பாருங்களேன், இதுலேயும் பால் ஊற்றி நல்லா அப்படியே கலக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வடிகட்டி கொடுத்துக்கலாம். அது வேஸ்ட்டாக போகாது. இது ஆறின உடனே அப்படியே நம்ம எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதுவே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி. புளியை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது இந்த ஜலடையில். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வடிகட்டி எடுத்து வச்சா தான் அதை இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். வடிகட்டாமல் எடுத்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றத்துலையும் கலந்து கலந்து வடிகட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன் இவ்வளோ தான் இருக்குது. நான் ஒரு 6-7 விசில் விட்டுட்டேன். எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருங்க, நல்லா மசியுது. எவ்வளோ கட்டியாக இருந்துச்சு, இப்போ நல்லா மசியுது. இப்போ இதையே நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளியிலேருந்து எடுத்த விதை எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தது இது இதெல்லாம் இருந்துச்சு. இருங்க எடுத்து காட்டுறேன். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த புளி பேஸ்ட் வந்து ஒரு மாதிரி நரநரன்னு இருக்கும். அதனால் இதோ இது வந்து புளியோட அந்த விதை இதில் இருந்தது, குடம்புளியில் இருந்தது. இது தனியாக எடுத்தாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ வந்து உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நான் இதில் உப்பு போட்டெல்லாம் அரைச்சி வச்சது கிடையாது. அப்படியே தான் அரைப்பேன். ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், மாத கணக்கில் சூப்பராக இருக்கும். இந்த இதை மட்டும் போட்டுக்கலாம். இதில் தண்ணி இருந்தாலும் நீங்கள் அந்த தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து நான் விசில் அடிக்க விட்டதில் தண்ணி வந்து வத்திருச்சு. இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், ஆற வச்சு. அந்த தண்ணி எடுத்து இது கூட ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன். நைஸ் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ புளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நான் திக்காக தான் எடுத்து வைப்பேன். இவ்வளோ திக்காக தான் எடுத்து வச்சுக்குவேன். இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம இந்த புளி சாதம் எது செய்கிறதுனாலுமே நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே பாட்டிலில் போட்டு நம்ம அழகாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இது ஒரு வாட்டி 2 பாட்டிலில் செஞ்சு வச்சுருந்தேன், 1/2 கிலோ குடம்புளியை போட்டு. அது எனக்கு ஏகப்பட்ட மாத கணக்கில் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி நான் பாதி போட்டேன். பாதிக்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குட்டி ஸ்பூனில் இதோ மொத்தத்துக்கே இதோ இவ்வளோ எடுத்தால் போதும். இவ்வளோண்டு எடுத்து நீங்கள் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். குடம்புளி வந்து வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லது. கொள்ளு சூப்பில் இந்த குடம்புளி போட்டு சாப்பிடணும், சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். இது வந்து நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி விற்கிறாங்க, குடம்புளி கொள்ளு சாருன்னு. அவள் தான் ஒரு பாட்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துருச்சு. 1/2 கிலோ புளி பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே இன்ஸ்டண்ட்டாக எடுத்து இதை போட்டு ஒரு கிண்டு கிண்டு நம்ம சாப்பிட்டோமான்ட்ருக்கோம். இதுவும் ரெடி. இப்போ நம்மளுடைய வெல்லம் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஊற்றிக்கலாம். இங்கே இருங்க எவ்வளோ திக்காக இருக்குது. அப்படியே தேன் மாதிரியே இருக்குது, டூப்ளிகேட் தேன் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் கரெக்டாக. இதுவும் எனக்கு வந்து 1/2 கிலோ. 1/2 கிலோவா? எவ்வளோ வெல்லம் போட்டோமோ அந்த அளவு. இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா நான் பால் அந்த மாதிரி ஊற்றி சட்டியை கழுவி கொடுத்துருவேன். அதில் இருக்கிறது எதுக்கு வேஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நான் வந்து 3 மாதம் 4 மாதம் அப்படிலாம் வச்சுருப்பேன் வெல்லத்தை. இப்போதான் இதெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், அப்படியே வச்சுருப்பேன். எங்கேயாவது வெளியில் போகிறது வரது அந்த மாதிரி. அதனால் இப்போ வந்து தேவைக்கு அப்பப்போ அரைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி மாதம் ஒரு வாட்டி.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நான் மாதம் ஒரு வாட்டி ரெடி பண்ணுறது. இது கூட வந்து சில விஷயமும் பண்ணுவேன், என்ன அப்படின்னா ஹெல்தி லட்டுன்னு சொல்லி அதுவும் செஞ்சு வைப்பேன். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் செய்யறதில்ல. இப்போ இன்னொரு ஐட்டமும் நம்ம செய்ய போகிறோம். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. புளி பேஸ்ட்டு, முருங்கைக்கீரை மிட்டாய், இது நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம செஞ்சது, புளி பேஸ்ட் இப்போ நம்ம செஞ்சது, ரசப்பொடி இதுவும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம சத்து மாவு செய்யலாம். சத்து மாவு மாதம் ஒரு வாட்டி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கு வந்து நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பாதி பாதி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துடலாம். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் நிறைய பொருள் சேர்ப்பேன். ஒரு வாட்டி 24 பொருள்லாம் சேர்த்து நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் இது வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணா எங்களுக்கு சொன்னது, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெறும் 3 பொருள் தான். அந்த அண்ணாவுக்கு அவங்க பாட்டி சொன்னதான், இந்த மாதிரி நம்ம செஞ்சு இதில் பசும்பால் கலந்து குடித்தோன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி. உண்மையாகவே இது காரணியாலாம் ரொம்ப விரும்பி குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்து உடம்புக்கு. லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வர்ற அந்த மெயின் வலியே பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, முதுகு வலி தான். இதுக்கு வந்து இப்போ இந்த சத்து மாவு நீங்கள் டெய்லி காலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடுப்பு வலியே இல்லாமல் போயிடும். நம்மளுக்கு காலையிலையும் குடிக்கலாம், ஈவினிங்கும் குடிக்கலாம். ஏன்னா நம்ம 2 ஸ்பூன் தானே குடிக்க போகிறோம், சாயங்காலம் சேர்த்து குடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்துருவோம். இதை வறுத்தாச்சு, பொட்டுக்கடலை நல்லா ஆறட்டும். அதே மாதிரி ஒரு கப்பு கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கிற உளுந்து தான் நம்ம போடணும், வெள்ளை உளுந்து வேண்டாம். ஸோ தோலோடு இருக்கிற உளுந்து சம அளவு போட்டுட்டு அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா அது வாசனை வரும், கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எலும்புக்கு அவ்வளவு நல்லது. நார்மலாகவே இதை நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் ஊற வச்சுட்டு காலையில் அதை அரைச்சி குடிக்கலாம். அப்படி இல்லைனா வாரம் ஒரு 2-3 ஆகுது குடிக்கணும், ரொம்ப நல்லது. பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே இதில் வந்து அல்வா மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, களின்னு சொல்லுவாங்க. பட் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி தான் இருக்கும். அதை நான் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். இதையும் நம்ம வறுத்துருவோம். உளுந்தும் வறுத்தாச்சு, அதை இதோடையே போட்டுக்கலாம். இப்போ ராகி எடுத்து சம அளவு நம்ம வறுக்கணும். என்கிட்ட பார்த்திங்கன்னா ராகி வந்து முழுசாக தான் இருக்குது, சே மாவாக தான் இருக்குது. அதனால் இப்போ நான் ராகி மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம போட்டுட்டு சிம்மில் வச்சு வறுப்போம். ஏன்னா மாவாக இருக்குது, கொஞ்சம் ஏற்றி இருந்தாலும் நம்மளுக்கு சட்டுன்னு அடி பிடிச்சிரும், கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்த உடனே அது வந்து இந்த மாதிரி இருக்காது, அப்படியே சாஃப்டாக மணல் மாதிரி இருக்கும். அதனால் அது வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ராகி வந்து ஏற்கனவே மாவாக இருக்கிறதுனால அதை நம்ம இப்போ போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடர் அரைச்சிருங்க. ராகி மாவு வறுத்தது நம்ம வந்து அதை மிக்சியில் போட்டும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் வறுத்த சூட்டோடு இருக்கிறதுனால நான் மிக்சியில் போடலை. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி எல்லாம் மொத்தமாக கலக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு கலந்தோன்னா அப்படியே ஈவனாக கலந்துரும். இது ரெண்டுமே எனக்கு சூடாக இருக்குது, இதை போட்டு மிக்சியில் அரைச்சதுனால நான் ஒன்றா போட்டு அப்படியே சூட் பண்ண, இது சாரி கிண்டி விட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கஞ்சியாக காய்ச்சி பால் ஊற்றிட்டு நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைனா மோர் கலந்து கூட குடிச்சிக்கலாம், உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா. ஆனால் வெல்லம் போட்டு பசும்பால் ஊற்றி குடிச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய மந்த்லி ரொட்டீன். இதெல்லாம் நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா இப்போ ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு அந்த பொடி இருந்தால் போதும், டப்புன்னு ரசம் வச்சிடலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெல்லம் சிரப்பு எனக்கு டெய்லி தேவைப்படும். சத்து மாவும் அதே மாதிரி தான், டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவ்வளவு நல்லது. முருங்கைக்கீரை மிட்டாய் 2 ஒரு வாட்டி அந்த மாதிரி சாயதேவுக்கு முத கொண்டு சாப்பிட்றான். புளி பேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு டெய்லி தேவை. ஸோ இந்த மந்த்லி ரொட்டீனும் நீங்களும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுக்க நம்மளுக்கு, ஏன்னா புளி கரைக்கிறதுல நம்மளுக்கு வந்து அதிக நேரம் மறந்து போயிடுவோம். அந்த சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த புளியை போட்டு மறந்து போயிட்டா அதுக்கப்புறம் அதை கரைச்சி நம்ம டக்கு டக்குன்னு ஊற்றிட்டுருப்போம். பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாதம் முழுக்க நம்ம ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு வச்சு பாருங்கள். இதில் செஞ்ச எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, ரொம்ப உடம்புக்கும் நல்லது. மறக்காமல் உங்களுடைய மந்த்லி ரொட்டீன் என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் மாதம் ஒரு வாட்டி நான் இதை செஞ்சு வச்சுக்குவேன்னு நினைப்பீங்களா, அது மாதிரி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.